கர்மா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நாம் செய்த வினைகளுக்கு தகுந்தபடி தான் நம்முடைய வாழ்வியல் அப்படிங்கிறதே இருக்கும். நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணுறது இல்லை, ஆனாலும் வந்து எனக்கு வந்து அடி மேலே அடி விழுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கர்மா தான். உங்களுக்கே தெரியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கர்மா எப்படி வந்து அதீதமாக இருக்கா. சில பேரால் கோயிலுக்கே போக முடியாது, சில பேரால் வந்து அதுக்கு கூட அந்த கர்மா வந்து பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி, நான் உங்கள் நற்பவி நம்பிராஜன் பேசுகின்றேன். நம்ம எனர்ஜி சர்க்கிள், இது மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸு, கிரிகோரியன் கிராபவை நம்பர்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். பொதுவாக வந்து கர்மா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சஞ்சித கர்மா, ஆகமி கர்மா, பிராப்த கர்மா அப்படிங்கிற இது இருக்குது. பொதுவாக நம்மளுடைய கர்மா சார்ந்து தான் நம்ம பிறப்பே எடுப்போம். நாம் செய்த வினைகளுக்கு தகுந்தபடி தான் நம்முடைய வாழ்வியல் அப்படிங்கிறதே இருக்கும். ஒருத்தர் வந்து இந்த பிரிவில் ரொம்ப நல்ல ஒரு தூய ஆத்மாவாக இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறதே உண்டு, நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணுறது இல்லை, ஆனாலும் வந்து எனக்கு வந்து அடி மேலே அடி விழுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கர்மா தான். ஸோ இந்த எண்ணானது ஃபர்கிவ்னஸ் ஆஃப் கார்மிக் டெப்ட்ஸ் அப்படின்னு பேர். ஃபர்கிவ்னஸ் ஆஃப் கார்மிக் டெப்ட்ஸ் அப்படின்னா கர்ம கடன்களை நிவர்த்தி செய்வதற்கு கிரிகோரியன் கிராபோவை நம்பர்ஸில் மிக முக்கியமான எண் தான் இந்த இது 1 1 2 3, அப்புறமா ஒரு கேப் விட்டு 4 5 6 1, அதுக்கப்புறமா ஒரு கேப் 8 7 2 9, அப்புறமா கேப் 1 1, கேப் 1 1, திரும்ப ஒரு கேப் விட்டு 7 2 6 5 4. ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கர்மா எப்படி வந்து அதீதமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் போன பிறவியில் நிறைய புண்ணியம் பண்ணா ஆத்மான்னு அர்த்தம். எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, நம்ம வாழ்கிறதே பிரச்சனையாக இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறது உண்டு இல்லையா. நிறைய கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அது போன பிறவியில் பண்ணால் ஊழ்வினை கர்மா தான். நிறையா வந்து வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு அல்லது பெட்டர் ஆஃப் கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குது, சண்டை சச்சரவாக இருக்குது, இல்லை நமக்கு வந்து வேலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நாம் வந்து போன பிறவியில் வந்து யாரையாவது போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்போம், யாராவது அவமானப்படுத்தியிருப்போம், அசிங்கப்படுத்தியிருப்போம், இல்ட்ரீட் பண்ணியிருப்போம், இரிட்டேட் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு இந்த பிறவியில் அந்த ஊழ்வினை அப்படிங்கிறது, கர்ம வினை அப்படிங்கிறது நிறையா நமக்கு வந்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாம் இந்த கர்ம வினைகளை நீக்குவதற்கு நிறையா ஆலயங்களுக்கு போகிறது அதெல்லாம் ஒரு பக்கம் நானும், சில பேரால் கோயிலுக்கே போக முடியாது, சில பேரால் வந்து அதுக்கு கூட அந்த கர்மா வந்து உடன்படாது. அவங்கள கோயிலுக்கு போகிறதுக்கு தடுக்கிறதே வந்து அந்த கர்ம வினை தான். சனியோட காரகத்துவம் தான் அந்த கர்மாங்கிறது. சனி தான் வந்து எல்லாத்தையுமே ஜட்ஜாக இருந்து தீர்மானம் செய்வார். ஒருத்தருக்கு வந்து இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு எழுதுகிற மிகப்பெரிய நீதிபதி சனி பகவான் தான். அதனால தான் அவருக்கு பேரே வந்து கர்மகாரகன், ஜீவகாரகன், ஜீவனகாரகன் அப்படின்னு பேர். ஜீவனகாரகன்னா உத்தியோகாரகன், ஜீவனஸ்தானாதிபதியானவர். சில பேருக்கு வந்து பத்தாம் பாவம் வந்து கும்பமாவோ மகரமாகவோ இருந்தால் அவர் தான். காலபுருஷ தத்துவத்துக்கே மகரம் அப்படிங்கிறது பத்தாம் பாவமாக இருக்கிறதுனால அவர் தான் கர்மாவை நிர்ணயம் செய்யக்கூடியவர். ஸோ அவர்களுடைய கர்ம கழிவுகள் அல்லது கர்ம வினைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய டெபாசிட் ஆகியிருந்ததுன்னா அவங்க தான் வாழ்க்கையில் வந்து எதையாவது பிரச்சனைகளோடையே வாழ்வார்கள். சில பேர் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனையை தூக்கி சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே சரி இந்த எண்களை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே போட்டு எழுதுறது, இதை தினசரி இந்த எண்ணை வந்து நீங்கள் சாண்டிங் பண்ணலாம், எழுதலாம். இதை வந்து உங்கள் பாடியில் கூட லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி எங்கே வேணாலுமே எழுதலாம். அதுலேயும் இடது கையில் இந்த மணிக்கட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துலையோ அல்லது இந்த நாடி துடிப்பு வரக்கூடிய இடத்துலையோ இங்கே உள்ளங்கையிலேயோ கூட நீங்கள் இந்த எண்களை வந்து தாராளமாக எழுதி வைக்கலாம். எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறத நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது. ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே இந்த எண்களை எழுதி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் கார்மிக் டெப்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து மனப்பூர்வமாக பிரபஞ்சத்திடம் ஒரு மன்னிப்பு கேட்டு, நான் சென்ற பிறவியில் என்ன பாவம் பண்ணணும் எனக்கே தெரியல, என் வாழ்க்கையில் நிறைய நான் வந்து இதுவரைக்கும் கஷ்டப்பட்டேன், இனிமேலாவது என் வாழ்க்கை நன்றாக இருக்கணும்,
நான் பண்ணிய பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நான் இனிமேற்கொண்டு ஒரு நல்ல புனித பிறவியாக மாறுவதற்குண்டான இந்த எண்களை எழுதுவதால் என் வாழ்க்கையில் வந்து வசந்தமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும். அதே மாதிரி நிறைய நபர்களுக்கு நான் உதவிகள் செய்ய வேண்டும். என்னை மாதிரி கஷ்டப்படுற நபர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய நபராக நான் மாற வேண்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட கர்ம பதிவாக இருந்தாலும் அது நீங்கி நீங்களும் புனித ஒரு நபராகவும் புனித ஆத்மாவாகவும் நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடியதும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இது அனைவருமே எழுதலாம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த வயதினருக்குமே இது இது பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு அதீத வியாதி, சொல்ல முடியாத வியாதி, அல்ல படுத்த படுக்கையாக இருக்காங்க, இல்லை ரொம்ப காலமாகவே வியாதியில் படுத்துட்டாங்க, ஒரு கேன்சரு, அப்புறமா டயபெட்டிக்கு, அப்புறமா கிட்னி ஃபெயிலியரு, அல்லது பேரலிட்டிக் வந்திருக்கு, கோமா வந்திருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் கர்மா தான். நான் வந்து சென்ற பிறவியில் வந்து நம்மளுடைய ஆர்கனால் ஒரு நபரையோ அல்லது உயிரினையோத்தையோ ஒரு ஜீவராசியவோ எதையாவது நாம் வந்து ஒரு டேமேஜ் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கே ஆர்கன் டேமேஜ் அப்படிங்கிறது வரும். அதனால தான் கிட்னியை ரிமூவ் பண்ணுறது, கிட்னி எடுக்க வேண்டியது வருது, இல்லை டயாலிசிஸ் பண்ண வேண்டியது, இல்லை சுகர் வந்து சில பேருக்கு கால் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனை ரிமூவ் பண்ணுறது, இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, ஹார்ட்னால ஹார்ட்டில் வந்து எதுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஹார்ட்டில் ஒரு பைபாஸ் பண்ணுறதோ இல்லை ஹார்ட்டை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோ எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க சென்ற பிறவியில் ஒரு கல் நெஞ்சக்காரங்களாக இருந்து நிறைய பேரை வந்து வதை செய்திருப்பார்கள் அல்லது வதைத்திருப்பார்கள். அவங்களோட நிறைய பேர்களோட ஹார்ட்டை வந்து அவங்க வந்து நோகடிச்சிருப்பாங்க, நிறைய பேருடைய இருதயத்தை இதயத்தை சுக்குநீராக ஆக்கியிருப்பாங்க. அது எப்படின்னா பேச்சுனாலையும் சரி, அவர்கள் செய்கையாலும் சரி, அவர்களுடைய நடத்தையாலும் சரி. அதனால தான் இந்த பிறவியில் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு ஆப்ரேஷன் வர்றதோ இல்லை வந்து ஹார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் வர்றதுக்கோ அதுதான் காரணம். நம்ம எது சார்ந்து ஒரு நபரை நாம் வதைக்கிறோமோ அது சார்ந்த பிரச்சனைகளை இந்த பிறவியில் அனுபவிப்போம். நிறைய கடன் ஆகுது அப்படின்னா சென்ற பிறவியில் நாம் யாரையாவது கடனில் ஆழ்த்தி அந்த கடனை அவங்க கட்ட விடாமல் பண்ணி அல்லது ஒருத்தங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு நம்ம கொடுக்காமல் ஓடி போயிருப்போம், அந்த கடனால் வந்து அவங்க ஒரு சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போனால் அதே இது வந்து நமக்கு இந்த பிறவியில் வந்து அந்த நிலை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் வந்து கர்ம வினை அப்படிங்கிறது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து அறுவடை செய்வோம், அதுதான் நமக்கு கிடைக்கும். தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படிங்கிறது அதுதான். ஸோ வந்து இவ்வளோ காலம் நம்ம எப்படி வேணுமானால் இருந்திருப்போம், இதை பற்றி தெரியாமல் இருந்திருப்போம், கர்மானா என்னென்ன ஐடியா இல்லாமல் இருந்திருப்போம். பட் எப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்களோ, எப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ, கண்டிப்பாக கர்மவினைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், கர்மவினை யாருக்கு விலகப் போகின்றதோ அவர்களுக்கு தான் இந்த எண்களே தெரிய ஆரம்பிக்கும், இந்த எண்களை பற்றிய ரகசியங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அவர்கள் தான் புண்ணிய ஆத்மாக்களாக மாறப்போகிறார்கள். அவர்களுக்கு இந்த எண்களை பயன்படுத்துவதால் கண்டிப்பாக இந்த பிறவிலேயே அந்த கர்மா சார்ந்த அனைத்து விதமான கிளென்சிங்கும் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களுக்கும் இதை பற்றின விஷயங்களை நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்பவர்களுக்கும் கண்டிப்பாக கர்மா கிளென்சிங் ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து புண்ணியமான விஷயங்கள் அவர்களுக்கு நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் அவர்களுக்கு உதவிகள் செய்வார்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு காரணமே கர்மகாரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து இந்த கர்மாவை நிவர்த்தி செய்வதற்கு வழிவிடுகின்றார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கண்டிப்பாக இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.